நான் பிறந்து வளர்ந்ததே அரியாலை. அந்த அரியாலை மக்களை பற்றி என்ன சொல்லியான பிடிக்கும். கூடுதலான விளையாட்டுத்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே நேரத்தில் நான் கூடிய என்னுடைய சௌரங்கள் அஞ்சு பேர், அஞ்சு பேரில் நான் தான் கடைசி, மற்ற எல்லாரும் மோசம் போயிட்டேன். நான் கல்யாணம் கட்டினது அரியாலையில், மற்றது இந்த ஐயா வழியும் அரியாலை, அம்மா வழி நீர்வேலி. கூடுதலாக சின்ன 10 வயதில் இருந்து அரியாலை இல்லை என்றால் வாசியசாலையில் நான் கூடின விருப்பம். அந்த நேரம் கணப்பேரத்தை இல்லாமல் போயிட்டேன், கொஞ்சம் பெரிய பெரிய. அதே நேரத்தில் நான் கல்யாணம் கட்டின ஈரோட்டு அரியாலை, மற்ற எனக்கு 3 பிள்ளைகள், 2 பேர் ஒப்ப முடியாது. அதில் கடைசி மகன் தான் நிரோஜன். அவர் கூடுதலாக என்னோடய இங்கே அரியாலை வாழ்ந்தது குறைவு. அவர் சின்ன வயதில் செஞ்சோன்ஸ் ஸ்கூலில் பாடம் கற்றவர். பிற பாடம் கற்ற பிறகு அவர் ஏழுக்கு போயிருக்கலாம். அவர் பிறகு சொன்னார் தனக்கு ஏழுனால திருப்பி செகண்ட் ஷே எடுக்க விருப்பமில்லை, என்ன நல்லா படிப்பிக்கோணும், படிக்க படிக்கணும். அங்கே நான் அப்படி என்ன நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் நான் கொழும்புல போய் படிக்க போகிறேன்னு சொன்னேன். அந்த கூடுதலாக கொழும்புல போய் படிக்க போகிறேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் யுவனச்சியால் வேலை செய்யும் பொழுது அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் யுவனச்சியில் இருக்கு மட்டும்தான் உனக்கு உதவி செய்யலாம், அது பிறகு எனக்கு கஷ்டமாக இருக்கலாம் வேலை இருந்தால். அதனுடைய நான் ட்ரிக்கில் வேலை செய்யும் பொழுது நீ கொழும்புல போய் படியாண்டு. கொழும்புல போய் அவர் கிடைச்சினமாக அவற்றை இதெல்லாம் படித்தார். படிச்சுட்டு அப்புறம் லண்டனுக்கு போனார். லண்டனால் ரை ஸ்ரீலங்கா வந்தார். ஸ்ரீலங்கா வந்து என்எஸ்பி பேங்க் ஒன்றில் வேலை செய்தார். வேலை செய்த போது திரும்பி அவர் திரும்பி என்ன அவற்றை மூடிய பார்த்து பிறகு தாய் வழியாக தாயை கூட்டி வந்து பிரான்ஸுக்கு போனார். அப்புறம் கல்யாண விஷயமாக நாங்கள் எத்தனையோ கல்யாணத்தை நாங்கள் பேசி செய்ய வந்து சொன்னார். தனக்கு ஒரு பொம்பளை விருப்பம் உண்டு. நான் சொன்னேன் அதுக்கு மாற நிற்கலை. அவரை அது விருப்பப்பட்டபடி கல்யாணத்தை செய்யக்கூடிய அதை கூடுதலாக அவற்ற ஸ்போர்ட்ஸ் கூட இருக்குது. சின்னதுலேருந்து கிரிக்கெட் இப்போ சைக்கிள் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று வந்து அந்த குணம் எல்லாரோடையும் நல்ல நட்பாக பழகும், நல்ல அன்பாக பழகலாம். எவரையும் முகம் புரிஞ்சு கதைக்க மாட்டேன். அதை மற்ற உதவி செய்கிறாங்க கூடுதலாக இந்த மூத்தமான தெரிவி எடுத்தது எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிற கூட மூத்தமானக்கும் 3 ஆம்பளை பிள்ளைகள் மற்றது அவரெல்லாம் இப்போ நல்லா படிக்கிறாரு. மற்ற அவனை பற்றி சொல்லணும்னா கூடுதலாக அரியாலையில் உள்ள அவற்ற சினிமாவிலே கூடுதலாக சொல்லுவார்கள். நான் பழகினது பழகினதெல்லாம் குறைவு அவரோட எந்த அவர் நடிகை குழம்பு பழகினாலும் அந்த ஆள் மற்றபடி நான் அதில் சொல்லுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனுடைய இவர்களோட வேண்டுகோளுக்கு கூடுதலான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனால் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் அவரை பற்றி கூடுதலாக தெரியும். நான் பிழைக்கினால் குறைவு அவர் எனக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு எதிர்காலம் அவரே தேடிக்கொள்ளவனும் அவர் நல்ல இருக்கணுமென்றால் என்னுடைய ஆசையும் இந்த அம்மன் அன்பும் கிடைக்கும் என்று நான் மற்றது இவர் இப்போ விரும்பி செய்கிற கல்யாணம் அவர் அவற்ற விருப்பப்படி இன்னொருடைய அவற்ற நல்ல ஆசைக்கு நல்லபடியாக இவர் கல்யாணத்தை கட்டி நல்லா இருப்பார். நேரம் எங்களை வாழ்க்கையில் எங்களை வயசுலாம் போயிட்டு இனி அவற்ற எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவற்ற கல்யாணம் கூடுதலாக நல்லா நடக்கும் வந்து எதிர்பார்க்குறேன். பட் அதுதான் நான் சொல்ல முடியும். ஹலோ சித்தப்பா, விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். மாதம் 29 சனிக்கிழமை, அதாவது வந்து எங்களுடைய தீபாவளி தினத்தில் அன்று திருவாளர் அழகாம்பரன் நிரோஜன் அவர்களும் செல்வி சாலினி அவர்களும் திருமண பந்தத்தில் இருந்து கொள்ள இருப்பதால் நானும் எனது மனைவியும் என்னுடைய மைத்திரி ராணியும் சேர்ந்து அவருடைய திருமண வாழ்த்தியை மிகவும் இன்புற்றிருக்க வாழ்த்துகின்றோம். அதே நேரத்தில் திருவாளர் நிரோஜனை பற்றி சொல்லுவதாக இருந்தால் அவர் ஒரு சிறந்த எரிபந்தாட்ட வீரர். அவருடைய மனைவி ஒற்றக்காலி நின்ற, அதாவது எனக்கு என்ன கருப்பு தான் நல்ல கலர் என்று சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இல்லை, எனக்கு அவர் தான் வேண்டுவோன்னு சொல்லி அவர் கரம் பிடித்ததற்கு நான் அவ்வளோ பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னவென்றால் அவர் ரெண்டு பேரும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு சிவத்தப்பள்ளியாக பெற்று எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து
காட்ட வந்து வந்து ஆசைப்படுகின்றேன். அவர் எங்களோட வாசசாலையில் ஒரு நெடுங்கால விசுவாசி, அதாவது சிறந்த ஒரு அங்கத்தவர். அவர் இப்பொழுது புலம்பெயர்ந்து போய் வேறு நாட்டில் இருக்கின்றார், பிரான்சில் இருக்கின்றார். அவர் ஒரு ஆர்வலராக இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் எங்களோட வாசசாலைக்கு கன திறமான செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை நம்பித்தான் நாங்கள் இங்கே சில போட்டிகள் என்றான சில சில நிகழ்ச்சிகள் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் பிரான்சில் உள்ள தன்னுடைய சிறியதர் மூலமாக பல பணங்களை பெற்று எங்களோட வாசசாலைக்கு பல உதவிகள் செய்திருக்கின்றார். அதற்கு முதற்கண் நாங்கள் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதை விட வேறு அவரை செல்ல வேண்டுமென்றால் அவர் வந்த பிறகுதான் எங்களோட வாசசாலையில் வெறிவந்தாட்டம் என்றான மற்ற விளையாட்டுகள் அவருக்கு அவ்வளவு ஊடாவிட்டாலும் அவர் பழைய எங்களுடைய சென் ஜான்ஸ் கல்லூரி மாணவன் ஆனபடியால் அவர் நேரத்தை கடைப்பிடிப்பதே முதலாவதால். அது இரண்டாம் எங்களுடைய பள்ளிக்கூட பாரம்பரியமான பள்ளிக்கூடம், அது நேரம்தான் முதல் முக்கியம். அந்த நேரத்தை கடைப்பிடிப்பதில் திருவாளர் முதலாம்பரம் நிரோஜன் முதலாவதாக நிற்கின்றார். ஆனபடியார் அவருடைய குடும்ப வாழ்க்கை இன்பிட்டிருக்க நானும் எனது மனைவியும் எனது மைத்துனி ராணியும் சேர்ந்து வாழ்த்துகின்றோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் நன்றியுடன் நிகழ்வுடி வாழ வாழ்த்துகின்றோம். இனிய திருமண வாழ்த்துக்கள் நிரோஜன். நான் எங்களுடைய குடும்ப நண்பர்களாகிய திரு திருமதி வேகாம்பரம் அவர்களின் கனிஷ்டபுத்திர நிரோஜன் அவரின் வாழ்க்கைத்துடன் சாலினியாகிய இருவரது திருமண வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வெல்ல மகமாரி அம்பலம் வேண்டிக் கொண்டு எங்கள் அரியாலு ஜனசமூகிலேயே அங்கத்தவர்களின் சார்பில் அவர்களை மனமாற வாழ்த்துவதில் மிக மிக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இங்கிலீஷிலேயும் சொல்கிறோம், என்னென்ன இங்கிலீஷ் படித்தது பிள்ளைகள். We, the members of the Ariyala Community Center, wish the newly married couple, Mr. and Mrs. Nirojan, a very happy and a prosperous wedded life with all the blessings from the Almighty Maha Mari Ambal. Thank you. Ariyala Sanatana, happy and 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 happy. திருமண பந்தத்தில் அமையவுள்ள நிரோஜன் சாலினி தம்பதியினருக்கு எமது நல்வாழ்த்துக்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைய எமது சன சமூக நிலையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் சாலினி எனது சகோதரி முறையானவர், அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிரோஜன் அவர்களுக்கு எமது திருமண வாழ்த்துக்கள். அவர் ஒரு சிறந்த நட்பிற்கு அடையாளமாக சொல்லலாம், எல்லாரோடும் அன்பாக பழகக்கூடியவர். அவரது திருமண வாழ்த்துக்களை நாங்கள் பெருமையுடன் பார்த்துக்கொள்கிறோம். நிரோஜன் தம்பி, திருமணம் கல்யாணத்தை கட்டி நாலஞ்சு பிள்ளைகளை பற்றி சந்தோஷமாக வாழும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு தேசிகா கண்டும் அனுப்பி விடுறோம். நிரோஜன் ஸ்டாலின் தம்பதியருக்கு எமது திருமண வாழ்த்துக்கள். பெற்றால் தான் மகனா, பெறாவிட்டால் மகன் இல்லையா என்பதை நோர்வே நாடு சென்று நிரூபித்த எங்கள் அன்புக்குரிய மகன் நிரோஜனும் சாலினி அவர்களின் திருமணத்தை திருமண நாளிலே மகாமாரி அம்மனின் துணை அருள் கொண்டு பெற 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். மகன் நிரோஜன் சாலினிக்கு திருமண வாழ்த்து. எங்கள் மனமார்ந்த வாழ்த்து. எங்கள் மகன் நிரோஜன் சாலினி அவர்களுக்கு